வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோரி தமிழ். கடந்த காலகட்டங்களாக இருக்கிற எல்லா பிராண்டும் அவங்களோட எல்லா பைக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த ஓபி டூ நாம்ஸ் படி அப்டேட் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அந்த வரிசையில் இப்போ ஹீரோ அவங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ஏடிவியான ஹீரோ எக்ஸ்பல்ஸுமே சேர்த்துருக்காங்க. ஆமாம், நம்மளுக்கு ஹீரோ எக்ஸ்பல்ஸ்லையுமே இப்போ 2023 ஓபி டூ வெர்ஷன் விட்டுருக்காங்க. ஆமாம், இந்த வட்டியில் என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க என்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். பார்த்து முன்னாடி சின்ன கொஸ்டின் உங்களுக்கு தெரியும், அந்த கிளை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்பு மிகப்பெரிய ஊதியமா இருங்க ப்ளீஸ். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப சரி, இப்போ நம்ம அதிகமாக சம வீடியோக்குள்ள போகலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன். வண்டியோட டிசைனை பொறுத்த அளவுக்கு பெருசாக எந்தவித சேஞ்சஸ் இல்லை, அப்படியே தான் இருக்குது. பட் உங்களுக்கு கிராஃபிக்ஸில் ஒரு சில அப்கிரேட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஸ்டிக்கரில் வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது, அது ஒரு சேஞ்சு. அதுக்கடுத்து வந்து இது வந்து அதான் BS6 ஓபி டூ இன்ஜினு E20 பெட்ரோல் அப்செட் பண்ணும். இந்த பவர் ஃபிகர்ஸ்ன்னு பார்க்கும்போது 19.1 PS பவர், அதுக்கடுத்து 17.35 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் முத இருந்தால் அதே பவர் ஃபிகர்ஸ் தான், பவர் ஃபிகர்ஸில் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அப்படியே முத இருந்த மாதிரி அப்படியே தான் இருக்குது. அடுத்த விஷயம் இன்னொன்று என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், இல்லை இப்போ உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். ஆமாம், உங்களுக்கு வந்து முத வந்து அந்த ஒரே டியூன்டான சஸ்பென்ஷன் தான் இல்லையா, பட் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த விஷயம் இதோட ப்ரைஸ். ஆமாம், ப்ரைஸில் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு 4000 கிட்ட ப்ரைஸிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாங்க, இன்னொரு விஷயத்தை சொல்லாமல் போகிறது வந்து ரைடிங் மோடு, அது வந்து நீங்கள் நார்மலாக ரோட்டில் போகும்போது ஓட்டு போகிறது. அதுக்கடுத்து ஆஃப் ரோடு. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் ஒரு மீடியமான ஒரு ஆஃப் ரோடு பண்ணுறீங்கன்னும் போது அந்த ஏபிஎஸ் மோட் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ரேலினா நீங்கள் ஓவர் ஆஃப் ரோடு கண்ணா மின்னு இறங்கி அடித்து நவுத்துறீங்கன்னும் போது நீங்கள் அந்த ஏபிஎஸ் போட்டு ஓட்டும் போது பிரேக்கிங் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்படின்னும் போது சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் நம்மளுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கல, அதே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். என்ன பண்ணுறது, எப்போ தான் டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுப்பாங்கன்னே தெரியல, அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் பொழுது. சரி, ஓகே, ப்ரைசிங் பற்றி சொல்லியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ லேட்டர்.